ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த அப்டேட் வந்து நம்ம எதிர்நீச்சல் சீரியலை பார்த்தன ஒரு அப்டேட் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் இவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளாகவே எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் ஜானுடைய ஃபேமிலியை காட்டவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது, அதாவது 2 days பேக், நேத்து இல்லை முந்தா நேத்து வந்துட்டு அவரை காமிச்சிருக்காங்க. நம்ம ஜனனியோட அப்பா கேரக்டர் நாச்சியப்பன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாரு. அதுவும் எந்த விஷயமா பேச வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனியோடைய தங்கச்சி கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க விஜய் தாரான்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவங்க அந்த சீரியலை கண்டினியூ பண்ணுறாங்களானே தெரியல. பிகாஸ் அவங்க ஜீ தமிழில் ஒளிபரப்பான அண்ணா சீரியலில் இருந்தும், கலைஞர் டிவியில் போயிட்டு இருந்தால் பொன்னி சீரியல், ரெண்டு சீரியல்லையுமே குவிட் பண்ணிவிட்டு மெயின் லீடாக சந்தியாராகம் அப்படின்ற நியூ சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் அவங்களெல்லாம் காமிக்காததுனால அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் அப்கமிங்கில் அவங்களுடைய சிஸ்டர் மேரேஜ் வந்து வரப்போகுது, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஏன் சடனாக இப்போ ஜனனியோட ஃபேமிலி ட்ராக்கை இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகர்னா வேலை ராமமூர்த்தி அவர்கள் வந்தாங்க. அவங்க வந்த அன்னைக்கு டிஆர்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. பட் நிறைய பேர் நல்லா அவர் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவ்வளோ நல்லா ஒருத்தவங்க இருந்துட்டு. அது ரீப்ளேஸ்மெண்ட்னு நடந்தாலே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், போக போக தான் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்க வந்து, அதாவது வேலை ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஆதி குணசேகர்னா பண்ணுறது, மாரிமுத்து சாரை கொஞ்சம் கூட இமிடியேட் பண்ணவே இல்லை. அவங்க அவங்க ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க, இவங்க இவங்களுடைய ஓன் ஸ்டைலில் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து, அவரை வந்து அவர் இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ண மாதிரி எதுவுமே பண்ணலை. பட் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் பண்ணுறவங்க அவங்கள மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அதே ஸ்டைலை வந்து கொண்டு வரணும், அப்போ தான் பீப்புள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 2 days அவர் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்த அதே விஷயம் தான். 1 month வந்து பாரிஸில், அதாவது அப்ராட்ல ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கேருந்து இம்மிடியேட்டாக வந்து ஒரு 10 ஷூட் மட்டும் முடிச்சுட்டு 2 இங்கே சென்னைக்கு வந்து ஆதி குணசேகர்னா நடிச்சு கொடுத்துட்டு ஒன்ஸ் அகைன் அவர் வந்து 2 பாரிஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 10 ஆகுது அங்கே ஷூட் இருக்கும் போல். ஸோ அந்த ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவர் எல்லாமே தான் சீரியலாக ஓட்டி ஆகணும். அதனால தான் இப்போ கொஞ்சம் எதிர்நீச்சல் சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜிஎஸ் இல்லாமல் மூவ் பண்ணணுமே சொல்லிட்டு சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ அந்த லேடிஸ் கேங் மட்டும் ஃபார்ம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது, அதையே வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி வந்து இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் நேத்து எபிசோட் செம்ம ஃபயராக இருந்துச்சு. நம்ம ஜான் வந்து அவங்க அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, எந்த சக்தியால் என்னை வந்து இங்கேருந்து போக சொன்னீங்களோ அதே சக்தியால் வந்து நான் முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு, ஜானுடைய சிஸ்டருக்கும் மேரேஜ் நடக்க போகுது, அது அவங்களெல்லாம் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி காட்டுறதா இருந்தால் ஒரு வேளை நம்ம ஜனனி போயிட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ற மாதிரில ஏதாச்சும் ட்ராக் கொண்டு வருவாங்களோன்னு டவுட்டா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காக. ஸோ நியூ ஏஜிஎஸ் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.